இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் எஸ்டே டெக்னாலஜியின் இன்னேற வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். 3 எல்இடிக்களை பயன்படுத்தி அஸ்டபிள் மல்டி வைப்ரேட்டர் தயாரிக்கும் முறையாகும். இது செய்த இந்த பரிசோதனை செய்யப்பட்ட இந்த உபகரணத்தை செய்யும் முறையை பார்ப்பதற்கு இந்த வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். அதற்கு முன்னர் ஒரு விடயம், இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதன் மூலம் என்னால் வெளியிடப்படும் தொடர்ச்சியான வீடியோக்களை இலகுவில் அடைய முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்வதுடன் இப்பொழுது செயல்முறையை பார்க்கலாம். முதலில் வெராபோர்ட்டை கையில் எடுத்து ஏ தொடக்கம் பி வரையான ஆங்கில எழுத்துக்களை குறித்து கொள்வதற்கு அதனை புள்ளியாக குறித்து கொள்ளவும், அந்தந்த எழுத்துக்கள் அந்தந்த புள்ளியில் அமையத்தக்கவாறு நீங்கள் கற்பனையாக புள்ளிகளை வரைய வேண்டும். Q1, Q2, Q3 ஆகிய டிரான்சிஸ்டர்களுக்கான புள்ளிகள் இடப்படுகின்றன. டிரான்சிஸ்டரின் எமிட்டருக்குரிய புள்ளிகளும் இணைக்கப்படுகின்றன. டிரான்சிஸ்டர்களுக்கு பேஸிற்கு மின்னை வழங்குகின்ற ரெசிஸ்டர்களுக்குரிய புள்ளிகள் வழங்கப்படுகின்றன. Q1, Q2, Q3 ஆகிய டிரான்சிஸ்டர்களின் பின்கள் அமையவுள்ள புள்ளிகள் குறிக்கப்படுகின்றன. அளவாக வெட்டி எடுக்கப்பட்டு வெராபோர்ட் காட்டப்பட்டுள்ளது. இப்பொழுது நாங்கள் டிரான்சிஸ்டர்களின் பின்னை சரிபார்த்துக் கொள்வோம். பேஸை பேஸுடனும் எமிட்டரை எமிட்டருடனும் கலெக்டரை கலெக்டருடனும் இணைத்துக் கொள்ள வேண்டும். வெராபோர்ட்டில் உள்ள துளைகளுக்கு ஏற்றவாறு டிரான்சிஸ்டர்களின் பின் வளைக்கப்பட்டு அதன் ஊடாக செலுத்தப்பட வேண்டும். கூடிய வரையில் நெருக்கமாகவும் பிழையின்றியும் அழகாகவும் சுற்றை அமைத்துக் கொள்ள பழக வேண்டும். இங்கு விளங்கத்தக்க வகையில் சுற்று சற்று பெரிதாக செய்யப்பட்டுள்ளது. ஒட்டும் செயற்பாட்டை பார்க்கின்றீர்கள், இயங்கொண்டு ஒட்டப்படுகின்றது. இங்கு ஃப்ளக்ஸ் பூசாததன் விளைவு ஒட்டு சரியாக அமையவில்லை. பின்கள் வெட்டி எடுக்கப்படுகின்றன. Q1 டிரான்சிஸ்டர் பொருத்தப்பட்டுள்ளது. Q2 டிரான்சிஸ்டர்கள் பொருத்தப்பட உள்ளது. Q3 டிரான்சிஸ்டரும் பொருத்தப்பட உள்ளது. அதனையே நீங்கள் இப்பொழுது காண்கிறீர்கள். இங்கு இலத்திரனியல் உறுப்புகள் யாவும் துவாரத்தின் வழி செலுத்தப்பட்டு அதற்கு எதிராக உள்ள செப்பு தகட்டுடன் ஒட்டப்படுகின்றனவே தவிர படத்தில் காட்டப்பட்டுள்ளவாறு மற்ற உறுப்புகளுடன் அச்சந்தியில் இணைக்கப்படவில்லை. இவை இறுதியாக ஒட்டப்படும். இப்பொழுது நீங்கள் 470 ஓம் பெறுமதியுடைய தடைகள் ஒட்டப்படுவதை காண்கிறீர்கள். அதற்கான அமைவிடம் காட்டப்படுகின்றது. PM, QN, RO ஆகிய புள்ளிகளுக்கிடையில் இவை இணைக்கப்பட்டுள்ளன. ஃப்ளக்ஸ் பூசப்படும் செயற்பாட்டை நீங்கள் இப்பொழுது காண்கிறீர்கள். தகட்டில் ஒக்சைட் கார்பன் படிந்திருந்தால் ஒட்டும் செயல்முறை சரியாக இருக்காது. அதனை கருத்தில் கொண்டு இங்கு ஃப்ளக்ஸ் எனும் இரசாயன பொருள் ஒட்டும் பகுதியில் இடப்படுகின்றது. இப்பொழுது நேர்த்தியான ஓட்டை நீங்கள் காணலாம். R1, R2, R3 ஆகிய ரெசிஸ்டர் ஒட்டும் செயல்முறையை காணலாம். இது 10 kΩ பெறுமதியுடையதாகும். அதற்குரிய அமைவிடமும் காட்டப்பட்டுள்ளது. அந்தந்த புள்ளியில் அவைகள் இணைக்கப்படுகின்றன, ஒட்டப்படுகின்றன. அடுத்ததாக நாங்கள் C1, C2, C3 ஆகிய கெப்பாசிட்டர் பொருத்தும் செயல்முறையை காணலாம். கெப்பாசிட்டருக்கு நேர் எதிர் முனைவுகள் உள்ளன. அதனை கவனிக்க வேண்டும். இப்பொழுது பெறுமானம் காட்டப்படுகின்றது, அடையாளம் காட்டப்படுகின்றது. இது சய அடையாளமாகும். சக அடையாளம் படத்தில் காட்டப்பட்டுள்ளது. எனவே அதற்கு எதிரான பக்கத்தில் சய அடையாளத்தை நாங்கள் துவாரத்தினூடாக செலுத்த வேண்டும். 3 கெப்பாசிட்டர்களும் துவாரத்தினூடாக செலுத்தப்பட்டு ஒட்டும் செயல்முறையை காண்கிறீர்கள். ஒவ்வொரு ஒட்டுக்களும் தூய்மையானதாக இருக்க வேண்டும். 10K அளவுடைய வேரியபிள் ரெசிஸ்டர் ஒட்டும் செயல்முறையை காண்கிறீர்கள். இங்கு 103 என்று எழுதப்பட்டுள்ளது. 103 என்றால் 10,000 என்று பொருள்படும். அதாவது 10K ஓம் அளவுடைய ரெசிஸ்டர் ஆகும். ஏ பி சி டி
இ ஆகிய புள்ளிகள் வையுடன் இணையும் செயற்பாட்டை இப்பொழுது காண்கிறீர்கள். செப்பு கம்பி பாவிக்கப்பட்டு இந்த ஒட்டும் செயல்முறை நடைபெற்றுள்ளது. F, G, H, I ஆகிய புள்ளிகளுக்கான இணைப்புகள் வழங்கப்படுகின்றன. முன்னர் குறிப்பிடப்பட்டது போல் புள்ளிகள் இடப்பட்ட போது வழங்கப்பட்ட புள்ளியில் இவை இப்பொழுது இணைக்கப்படவில்லை என்பதை கருத்தில் கொள்க. ஏனெனில் பிறிதொரு தேவைக்காக சற்று கீழிறக்கப்பட்டு இந்த இணைப்பு வழங்கப்படுகின்றது. அடுத்ததாக S, T, U, V ஆகிய புள்ளிகளை இணைப்போம். டிரான்சிஸ்டர்களின் எமிட்டர்களும் பேட்டரியின் எதிர்முனைவும் இதில் இணைய உள்ளன. இதற்காகவும் ஒரு செப்பு கம்பி பயன்படுத்தப்படுகின்றது. இங்கே ஜம்பர் பாவிக்கப்படுவதை நீங்கள் காண்கிறீர்கள். ஜம்பரின் தொழிற்பாடு தொடர்பாக என்னால் ஏற்கனவே வெளியிடப்பட்ட ஒரு வீடியோவில் கூறப்பட்டுள்ளது. இணைப்பை குறுக்கீடு செய்யாதவாறு ஒட்டும் செயல்முறையாகும் இது. அடுத்ததாக சி த்ரீ கெப்பாசிட்டரின் எதிர்முனைவை Q1 டிரான்சிஸ்டரின் பேஸுடன் இணைக்கும் செயல்முறை. இங்கு பார்த்தீர்களானால் ஒவ்வொரு கெப்பாசிட்டர்களும் அதற்கு முன்னுள்ள டிரான்சிஸ்டரின் கலெக்டருடனும் அதற்கு அடுத்ததாக உள்ள டிரான்சிஸ்டரின் பேஸுடனும் இணைக்கப்பட்டுள்ளதை அவதானித்தீர்கள். அதனைத்தான் இதிலும் செய்யப்படுகின்றது. இந்த ரெசிஸ்டர் அளவுகள், பார்கோட், கெப்பாசிட்டர் பார்கோட் இவை தொடர்பான காணொளி ஒன்று விரைவில் வெளிவர உள்ளது. அதன் ஊடாக நீங்கள் இவற்றினை அறிந்து கொள்ளலாம். இப்பொழுது ஒவ்வொரு சந்திகள் இணைக்கும் செயல்முறையை காணலாம். Q1, Q2, Q3 ஆகிய டிரான்சிஸ்டரின் கலெக்டருடன் இணைய உள்ள சந்திகளும் பேஸுடன் இணைய உள்ள சந்திகளும் இங்கு காட்டப்படுகின்றன. அவற்றை ஒட்டும் செயல்முறையை இப்பொழுது நீங்கள் காணலாம். முன்னர் குறிப்பிடப்பட்டது போல அதற்கு எதிராக ஒவ்வொரு உறுப்புகளும் அதற்கு எதிராக உள்ள தகட்டில் ஒட்டப்பட்டனவே தவிர சந்தியில் ஒட்டப்படவில்லை. அந்த சந்தியில் ஒட்டப்படும் செயல்முறையை இப்பொழுது நீங்கள் காண்கிறீர்கள். 6 சந்திகளும் ஒட்டப்பட்டுள்ளன. அடுத்ததாக இ வை ஆகிய சந்தி ஒட்டும் செயல்முறையை காணலாம். இதன் பின்பு ஜி ஹெச் ஐ ஆகிய புள்ளிகளுடன் R1, R2, R3 ஆகிய ரெசிஸ்டரின் மத்திய பின் இணைக்கப்படும் செயற்பாட்டை காணலாம். அத்துடன் F, X ஆகிய புள்ளிகள் இணைக்கும் செயற்பாட்டையும் நீங்கள் காணலாம். இப்பொழுது ஏ வி ஆகிய பேட்டரியின் நேர் எதிர் முனைவுகள் பொருத்தப்படுகின்றன. நேர்முனைவுக்காக சிவத்த வயரும் எதிர்முனைவுக்காக கருப்பு நிற வயரும் பயன்படுத்தப்படுகின்றது. அடுத்ததாக நாங்கள் LED-களை பொருத்தும் செயல்முறையை பார்ப்போம். LED-1, LED-2, LED-3 ஆகிய 3 LED-களும் DP, CQ, BR ஆகிய 2 புள்ளிகளுக்கிடையில் துவாரத்தினூடாக செலுத்தப்படுகின்றன. அவற்றினை ஒட்டும் செயல்முறையை காண்கிறீர்கள். LED-களுக்கு நேர் எதிர் முனைவுகள் உள்ளன. அவற்றினை இங்கு சரியாக பொருத்த வேண்டும். அநேகமாக LED-களுக்கு நீளமான கம்பியும் கட்டையான கம்பியும் இருக்கும். நீளமான கம்பி நேர்முனைவையும் கட்டையான கம்பி எதிர்முனையையும் கொண்டிருக்கும். இங்கு நாங்கள் சுற்று வரிப்படத்தில் 9 ரக்கம் 12 வோல்ட் வரையான பேட்டரியை பாவிக்கலாம் என்று குறிப்பிடப்பட்டிருந்தாலும் 9 வோல்ட் பேட்டரி வழங்கப்படும் போது இந்த சுற்று சிறந்த பெறுபேட்டினை காட்டும். நாங்கள் இப்பொழுது சுற்று பரிசோதித்துக் கொள்ளலாம். ஒளிர்ந்து அணைவதை இப்போது நீங்கள் காண்கிறீர்கள். இதன் ஒளிரும் வேகத்தை மாற்றி பார்ப்பதற்கு இங்கு ப்ரீசெட் உள்ளது.
அதை மாற்றி இப்பொழுது பரிசோதனை செய்து பார்ப்போம். பேஸுக்கு வழங்கும் வோல்டேஜ், அதாவது மின்னோட்டத்தை குறைக்கும் பொழுது எல்இடி ஒளிரும், வேகம் குறைந்து செல்கின்றது. முற்றாக குறைத்த பொழுது 3 எல்இடிகளும் தொடர்ந்து ஒளிந்த வண்ணம் காணப்படுகின்றது. மீண்டும் பேஸுக்கு வழங்கும் மின்னோட்டத்தை அதிகரிக்க செய்து பார்ப்போம். விட்டுவிட்டு எரியும் வேகம் தொடங்குகின்றது. இது முற்றாக குறைத்த பொழுது வேகம் அதிகமாக எரிகிறது. இந்த 3 ரெசிஸ்டரும் சமனாக பரிமாணத்தில் இணைக்கப்பட்டுள்ளதால் இந்த 3 எல்இடிகளும் சமனான வேகத்தில் ஒளிர்ந்து அணைந்து கொண்டிருக்கின்றன. நாங்கள் இதற்கு 3 பேஸுக்கும் 3 விதமான ரீசெட்களை பாவித்து பார்க்கும் பொழுது அதற்கு செல்லும் மின்னோட்டத்தை கூட்டி குறைக்கும் பொழுது ஒரு டிராபிக் சிக்னல் லைட்டில் சிவப்பு லைட் அதிகமாகவும் பச்சை லைட் அதைவிட கொஞ்சம் அதிகமாகவும் மஞ்சள் லைட் வந்து மிகவும் குறைவாகவும் ஒளிந்து காணப்படும் பொழுது இந்த சுற்று வெற்றிகரமானதாக இருக்கும். இதுதான் ஒரு எல்இடி 3 எல்இடிகளை பயன்படுத்தி அஸ்டபிள் மல்டிவை குறைத்து தயாரிக்கும் முறையாகும். இந்த வீடியோவை இதுவரை நேரமும் பொறுமையாகவும் முழுமையாகவும் பார்த்த அனைவருக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனது அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறும் நான் உங்களே சி.